ஐந்தாம் வகுப்பு படிக்கின்றேன். என் பள்ளியின் பெயர் சத்யபாரதி நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் ஆலம்பட்டு. தித்திக்கும் தென் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் வணக்கம். ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் மற்றோருக்கும் என் முதற்கன் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அம்மா. நான் பேசப்போவது என் அன்பு அம்மாவை பற்றி. அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தம் நீயே, அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தம் நீயே, பாசம் என்ற சொல்லுக்கு பொருளும் நீயே, பாசம் என்ற சொல்லுக்கு பொருளும் நீயே. ஆயிரம் உறவுகள் அருகில் இருந்தாலும் உன் அன்பை மட்டுமே தேட வைத்தாயம்மா. என் முகம் காணும் முன்னே என் மீது பேரன்பு கொண்டாய். அம்மா என்று அழைக்கையில் வழிகுண்ட இத்தயம் கூட வழிமறந்து சிரிக்கும். உன் மடியில் சாய்ந்து உறங்கும் போது என் கவலைகள் எல்லாம் பறந்து போகும். அம்மா அன்பை மட்டுமே எதிர்பார்க்கும் ஒரு உறவு அம்மா. எனக்கு உயிரை கொடுத்தாலும் என் அம்மாதான், எனக்கு உடலை கொடுத்தாலும் என் அம்மாதான், எனக்கு உணவை கொடுத்தாலும் என் அம்மாதான், எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தாலும் என் அம்மாதான். மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறிது நான் 10 மாசம் சொர்க்கத்தில் இருந்தேன் என் அம்மாவின் கருவறையில். என்ன தவம் செய்தேன் நான் மானை பிறக்க, என்ன தவம் செய்தேன் நான் மகனை பிறக்க. என்ன வரம் பெற்றேன் என் தாயை வந்திட, என்ன வரம் பெற்றேன் என் தாயை வந்திட. அடுத்த பிறவியிலும் இதே வரம் பெற்றிட வேண்டுகிறேன் அம்மா. உலகில் ஒப்பற்ற தன்னலமற்ற ஒரு உண்மை